ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விண்டியா ஸ்போர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லினிங்லேருந்து மூணு டிஃப்ரெண்ட் காக் வேரியன்ஸ் தான் எடுத்திருக்கோம். மூணுமே உங்களுக்கு வந்து நைலான் காக்ஸ் தான் எடுத்திருக்கோம். இந்த மூணு வேரியன்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்னென்னா, இந்த காக்ஸ்லாம் என்னென்ன மாதிரி பிளேஸில் யூஸ் பண்ணலாம், யாருக்கு இந்த மாதிரி காக்ஸ்லாம் செட் ஆகும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நைலான் காக்ஸில் உங்களுக்கு எப்போவுமே மூணு லெவல்ஸ் வந்து இருக்கும். என்னென்னா, உங்களுக்கு வந்து ஸ்லோ, மீடியம், அதுக்கப்புறம் ஸ்பீடு. இந்த ஸ்லோ பார்த்துட்டீங்க அப்படின்னா, எப்போவுமே உங்களுக்கு வந்து ஏரில் ட்ராவல் பண்ணுற டைமிங் தான் வந்து ஸ்லோ, மீடியம், ஃபாஸ்ட்டுன்னு சொல்லி செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஸ்லோ அப்படின்றது ஏரில் ட்ராவல் பண்ணுற டைமிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மற்ற ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். மீடியம் அப்படின்றது இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட சைஸில், அதாவது இடப்பட்ட டைமிங்கில் வந்து ட்ராவல் பண்ணுறது தான். உங்களுக்கு ஃபாஸ்ட் அப்படின்றது எப்போவுமே ப்ரொஃபஷனல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு ஏரில் ட்ராவல் பண்ணுற டைமிங் வந்து ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது எப்படின்னு வைங்களேன், உங்களுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஹிட் பண்ணுற சவுண்ட் கேட்குது அப்படின்னா, காருக்கு அந்த இடத்துல ரீச் ஆயிருக்கும் அப்படின்றதான் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் அப்படின்றது. இப்போ நாம ஸ்லோ காக்ஸ் தான், இந்த நாம் இப்போ நம்ம எடுத்துருக்கிற மூணுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்லோ காக்ஸ் தான். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லினிங்லேருந்து அட்டாக் அப்படின்ற கார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் அட்டாக்ல பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நாம் எடுத்துருக்கிறது ஸ்லோ வேரியன்ஸ். இப்போ நம்ம எடுத்துருக்கிற மூணுமே பார்த்தீங்கன்னா ஸ்லோ வேரியன்ஸ் தான். இந்த ஸ்லோ அப்படின்றத நாம் ஏன் எடுத்துருக்கோம்னா, மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஸ்லோ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்லோக்கான டீட்டெயிலான ரிவ்யூ வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நான் வந்து மீடியம், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நான் வந்து அன்ராப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, இந்த காக் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது. இது வந்து அட்டாக்குங்க. இது மேலே இருக்கிற மெட்டீரியல் பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நைலானில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே இதோட ஹெட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு சிந்தட்டிக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் சிந்தட்டிக்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு ஆப்டிமம் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு இது வந்து சிந்தட்டிக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரைனிங் செஷனுக்கான காக்கு தாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு இன்டர்மீடியேட் நீங்கள் அப்படின்றப்போ, இல்லை நீங்கள் பிகினராக இருந்தால் கூட நீங்கள் வந்து சீரியஸாக வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க அவங்கள அப்படின்றப்போ, உங்களுக்கான காக் தான் இது. வந்து ஸ்லோ அப்படின்றதுனால உங்களோட ஷார்ட் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஷார்ட்ஸில் வந்து நல்லா பழகிட்டீங்க உங்களோட ஷார்ட் எல்லாமே அப்படின்றப்போ, ட்ரிக்கி ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக பழகிட்டீங்க அப்படின்றப்போ, நீங்கள் வந்து மீடியமோ இல்லை வந்து ஃபாஸ்ட்டோ இருக்கிற காக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸ்லோ காக்ஸ் எடுக்கிறதோட பெஸ்ட்டு உங்களுக்கு எந்த இடத்துல தெரியும்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்கள் புது ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும்போது, இல்லை புது ட்ரிக்ஸ்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கும் போது, அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் பழகிறதுக்கும் உங்களுக்கு ஸ்லோ காக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது லினிங்கில் ஸ்மாஷ் அப்படின்ற மாடல் பற்றி பார்க்க போகிறோம். இது ஸ்மாஷுக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அட்டாக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த லாஸ்ட்டாக பார்க்குற கோல்டு மாடலுக்கும் ஸ்மாஷுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எதுவும் சூட் ஆகும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் கார்க்கு எடுக்கும் போது இந்த மாதிரி ஷார்ப் எஜ் இருக்கிற பக்கம் நீங்கள் வந்து கார்க்கு வெளியிடுங்க, ஃப்ளாட் எஜ் இருக்கிற பக்கம் கார்க்கு உள்ளே வைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இதுலேயே உங்களுக்கு வந்து ஏரோஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரி வச்சுருக்கணும் கார்க்கு வந்து, நீங்கள் டியூபோட வைக்கும் போது எப்படி வைக்கணும் அப்படின்றது என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த ஷார்ப் எஜ் இருக்கிற பக்கம் தான் உங்களுக்கு கீழே இருக்கணும். அதாவது இந்த ஹெட்டு எந்த சைடு வந்து கீழே இருக்கோ, அந்த ஹெட்டு எந்த சைடு வந்து இருக்கோ, அந்த சைடு தான் நீங்கள் வந்து கீழே வைக்கணும். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஸ்மாஷோட ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்துருவோம். ஸ்மாஷ் பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதுவும் வந்து நைலான் தான். கீழே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னரில் கார்க் பேஸும், மேலே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிந்தட்டிக் பேஸும் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இன்னரில் கார்க் பேஸ்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு அட்டாக்கோட ஸ்மாஷோட எப்படி சொல்கிறதுனா, உங்களோட டார்கெட் அக்யூரேட் டார்கெட்டை வந்து ரீச் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் உள்ளே வந்து கார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு பிகினர் அண்ட் இன்டர்மீடியேட்டுக்கான கார்க்கு தான். இதுவும் உங்களுக்கு வந்து ஸ்லோ டைப் தாங்க. இன்னொன்று, இதில் இருக்கிற இது, அதாவது அட்டாக்கோட கம்பேர் பண்ணுவோம், உங்களுக்கு ஸ்மாஷோட ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்மாஷ் வந்து அட்டாக்கோட கொஞ்சம், அதாவது நீங்கள் டார்கெட் பண்ணுற ரீச்சுக்கு வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக போய் சேரும். ஸ்மாஷ் அப்படின்றது உங்களுக்கு இதோட கொஞ்சம் ஹெவி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியது. அட்டாக் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோ பர்ஃபார்மன்ஸாக இருந்தால் கூட உங்களுக்கு கரெக்டான டிஸ்டன்ஸ் கொடுக்கும், கரெக்டான ஸ்விங் இருக்கும். ஆனால் இந்த கார்க்கில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, கரெக்டான ரீச் இருக்கும், ஆனால் கரெக்டான ஸ்விங் வந்து அட்டாக்கோட கம்மியாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, நீங்கள் கார்க்கு எப்போவுமே கீழேருந்து எடுத்தீங்க அப்படின்னா திருப்பி மேல் சைடு தான் வைக்கணும். இப்படி நீங்கள் பிளேஸ் பண்ணுறது உங்களோட கார்க்கோட லைஃபை, நீங்கள் விளையாடாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் கார்க்கோட லைஃபை கொஞ்சம் அதிகப்படுத்தும். அட்டாக்கும் ஸ்மாஷுக்கும் அப்புறம் லினிங்கில் போல்ட்டில் கோல்டு அப்படின்ற எடிஷன் பற்றி பார்க்கலாம். ஏன் இந்த எடிஷன் வந்து இந்த ரெண்டை விட அதிகமாக இருக்கும் அப்படின்றது ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த எடிஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக மேக் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு இது எல்லா காருக்குமே ப்ரொஃபஷனலாக மேக் பண்ணுறது தான். இந்த காருக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சயின்டிஃபிக்காக, அதாவது ஏரோடைனமிக்காக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காருக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃப்ளைட் லைக் எ ஃபெதர், ஸ்ட்ரென்த் லைக் எ நைலான்னு சொல்லிட்டு தான் மார்க்கெட்டிங்கே பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த காருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே நைலானும், கீழே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நேச்சுரல் கார்க்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும்,
அக்யூரேட் பர்ஃபார்மன்ஸுக்காகவும் இந்த கார்க்குக்கு மேலே, அதாவது உள்ளே இருக்கிற நேச்சுரல் கார்க்குக்கு மேலே பிவிசி கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற காக்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற நைலானுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒயிட் பெயிண்ட் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பிவிசி கோட்டிங் கொடுத்துருக்காங்க. பிவிசி கோட்டிங் கொடுத்ததுனால இந்த கார்க்கோட ஏரோடைனமிக் வந்து ஸ்ட்ரக்சரே வந்து டோட்டலாக வேரி ஆகுது. அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுனா, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபெதர் கார்க் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் ரீச் பண்ணுற, நீங்கள் டார்கெட் பண்ணுற இடத்த கரெக்டாக அக்யூரேட்டாக போய் அது ரீச் ஆகும். அதே மாதிரி இதுவும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டார்கெட் பண்ணுற இடத்த அக்யூரேட்டாக ரீச் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று, இதை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கிறிஸ்பான ஹிட்டிங் சவுண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா மற்ற கார்க்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா நாம் எல்லாருமே யோசிச்சிருப்போம், ஹிட்டிங் சவுண்டுக்கும் கார்க்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நாம் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரிங்கில் தானே இருக்குது அப்படின்னு. அது கிடையாது. என்னென்னா மேலே பிவிசி கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்கும் ஒரு ஹிட்டிங் குவாலிட்டி இருக்கும். அதே மாதிரி அந்த ஹிட்டிங் குவாலிட்டியை எக்ஸாக்டாக எடுத்து கொடுக்குறது உங்களுக்கு கார்க்கு தான். இந்த கார்க்கு வந்து பிவிசி கோட்டிங் மேலே கொடுத்துக்கிறதுனால உங்கள் ஸ்ட்ரிங்கில் இருக்க ஹிட்டிங் சவுண்டை எக்ஸாக்டாக இது எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மூணு கார்க்குமே இன்டோரை மைண்டில் வச்சு தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த மூணு கார்க்குமே நான் வந்து அப்போ அவுட்டோரில் விளையாடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக விளையாடலாம். ஆனால் உங்களுக்கு இன்டோரோட பர்ஃபார்மன்ஸ்க்கும் அவுட்டோரோட பர்ஃபார்மன்ஸ்க்கும் இந்த மூணு கார்க்குமே வந்து வேரி ஆகும். ஏன்னா இன்டோரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விண்ட் எல்லாமே வந்து அந்தளவுக்கு இருக்காது. உங்களுக்கு உள்ளே இருக்கிற வந்து ஒரு க்ளோஸ்டு ஏரியாக்குள்ளே தான் நீங்கள் விளையாடுவீங்க. உங்களுக்கு வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸாக்டாக ஃபீல் ஆகும். இதே நீங்கள் அவுட்டோரில் விளையாடும் போது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோட ஸ்பீடு வந்து வேரி ஆகும். விண்ட் வந்து சுற்றி சுற்றி அடிச்சுது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கார்க் வேறு வேறு டேரக்ஷனில் போகும். உங்களோட கரெக்டான அக்யூரேட், அதாவது நீங்கள் கரெக்டாக டார்கெட் பண்ணுற இடத்த போய் கார் ரீச் ஆகுமா அப்படின்றது நீங்கள் விளையாடுற இடத்த பொறுத்து தான் வேரி ஆகும். கார்க்கோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல விளையாடுறீங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேரி ஆகும் சான்ஸ் இருக்குது. இப்போது இந்த மூணு மாடலுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம விண்டியாவோட ரெண்டு பிரான்ச்சஸ்லையுமே ஸ்டாக் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட பேட்மிண்டன் ஆக்சரிஸ் வந்து எல்லாமே ஏ டு செட் எல்லா பேட்மிண்டன் ஆக்சரிஸுமே வந்து ஸ்டாக் இருக்குது. பேட்மிண்டன் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லா ஸ்போர்ட்ஸுக்கான ஆக்சசரிஸுமே வந்து எல்லா ஏஜ் குரூப்பும் வந்து ஸ்டாக் இருக்குங்க. இப்போது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நேரில் தான் வந்து வாங்கணும்னு கிடையாது. உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் ஸ்டோரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக ஸ்டோரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து வீடியோ கால் அல்லது வாட்ஸ்அப்பில் இமேஜஸ் ஷேர் பண்ணுறது மூலியமாகவோ நீங்கள் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் ஆப்ஷன்ஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸ்டோர் வந்து ரெண்டு பிரான்ச் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் பந்தல் கொடிசா ரோட்டில் இருக்குது. இன்னொன்று வந்து என்எஸ்ஆர் ரோட் சாய்பாபா காலனியில் இருக்குது. நம்ம ஸ்டோரோட லொக்கேஷன் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பற்றின ரிவ்யூஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நாங்கள் அதையும் அப்லோட் பண்ணுறோம். விண்டியா ஸ்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் பி கனெக்டட் வித் விண்டியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.